நம்ம கிராமத்து கைமணம் நிகழ்ச்சியில் சூப்பராக ஒரு புலாவ் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த புலாவ் வந்து நல்ல புதினா ஃப்ளேவரோடு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்க பாருங்கள் இந்த புலாவ் ரெசிபி. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி புதினா வந்து ஒரு கட்ட அளவுக்கு புதினா எடுத்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த புதினா வந்து நம்மளோட மாடி தோட்டத்துலேருந்து பறிச்சிட்டு வந்த புதினா. நல்லா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்க பாருங்கள், ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா. இப்போ ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன், அதில் நம்ம க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்க புதினாவை சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு முழு பூண்டை தோல் உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். அது கூட காரத்துக்கு பச்சை மிளகா தான் நான் இன்றைக்கி சேர்க்குறேன். ஒரு 8 பச்சை மிளகா அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்குது இந்த பச்சை மிளகா, அதனால் நான் 8 பச்சை மிளகா நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக மசிச்சுக்கணும். இப்போ நம்ம புலாவ் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன், குக்கர் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அதில் ஒரு அரை குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா சூடாகட்டும். இப்போ ரெண்டுமே நல்லா சூடாயிருச்சு. இப்போ அதில் ஒரு ஸ்பூன் ஷாஹி ஜீரா சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 5 லவங்கத்தை சேர்த்துக்கலாம். அது கூட ஒரே ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு மராத்தி முகம் சேர்த்துக்கலாம். பட்டை ஒரு இன்ச் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக உடச்சி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கடல் பாசி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வந்து பொரியணும். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 3 வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக வதங்கணும், அப்போ தான் நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்டால் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா புதினா இதோட பச்சை வாசனைலாம் போகணும். இப்போ இது வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு 3 தக்காளியை நீல வாக்கில் நறுக்கிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த புலாவ் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். நல்லா உதிரி உதிரியாக நீல நீளமாக வரும் அரிசி எல்லாமே. இப்போ நம்ம தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டால் போதும். நல்லா தொக்கு மாதிரி வதங்கிருச்சு பாருங்கள், எல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம காய்கறிகளை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 2 கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு என்ன காய் வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 15 பீன்ஸ் அளவுக்கு நான் எடுத்து இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து இந்த 3 காய்கறிகளை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காலிஃப்ளவர் பட்டாணி என்ன காய் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு. நல்லா வதங்கிருச்சு, மசாலா எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே சீரகத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்ல பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டாச்சு.
இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நாம் ஊற வச்சு வச்சுருக்க பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம். 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் அரிசியை மட்டும் சேர்த்துக்கிறேன். அரிசியை மட்டும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இதை வந்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நாம் முதலே வந்து அரிசியை போட்டு நல்லா இந்த மாதிரி வறுக்கும் போது நல்லா அரிசி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா நீல நீளமாக சூப்பராக வரும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு. இப்போ அதில் நாம் 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் வந்து அளந்து ஊற்றியிருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி வீதமாக நான் அளந்து ஊற்றியிருக்கேன். இப்போ இதில் வந்து நாம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு நல்லா அரிசியெல்லாம் நல்லா வேக ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கிட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ இதை மூடி போட்டு 3 விசில் அளவுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ வெயிட் அடங்கிருச்சு. இப்போ சூப்பராக ரெடி ஆயிருச்சு நம்மளோட புலாவ் ரெசிபி, புதினா ஃப்ளேவர் புலாவ் ரெசிபி. நான் சொன்ன மாதிரி நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக அரிசி ஒன்று ஒன்றும் நீல நீளமாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்க பாருங்கள். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்ல கமகமன் வாசனை வருது, பார்த்தாலே தெரியுது பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குன்ட்டு. வாங்க இதை இப்போ டேஸ்ட் பண்ணலாம். சூப்பராக ரெடி பண்ணி வச்சுங்க நம்மளோட புலாவ் ரெசிபி. நல்லா புதினா ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.